வணக்கம். எஸ்விஎஸ் அர்லைன்ஸ் டோனிலிருந்து ராம வில்வநாதன். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, கட்டைக்கொத்து முறையில் வந்து கட்டையில் ஒன்றுக்கு ஒரு சைஸில் தலைச்செங்கல் வந்து மாச்சு, அதுக்கு மேலே ஒரு குத்து ஒரு பாட்டு பண்ணலாம். அந்த செங்கல் வந்து தலைச்செங்கல் தான், அதாவது டிசைன் நம்ம செண்டிங்கில் எப்படி வந்து சில இடங்களில் பூசதுக்கு கொஞ்சம் உயரமான உள்ள பகுதியிலையும் இந்த மாதிரி கல் பதிப்பாங்க. அந்த மாதிரி கல் பதிச்சது தான் இப்படி பதிச்சுட்டு மேலே வந்து ஒரு குத்து ஒரு பாட்டு அடித்து நம்ம கட்டை குத்து அமைக்கலாம். இது பூச வேலை கொஞ்சம் மிச்சப்படும். இதில் செங்கலோட சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று, ஒரு அடிக்கு ஒரு அடி. அதே மாதிரி நம்ம அந்த கட்டையோட உள்கூடு வந்து ஒரு அடி தான், அதாவது ஒரு அடியும் ஒரு மூணு, இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு இன்ச்சு சேர்த்தா அரை அடி வரும். ஒன்றரை அடி அந்த கட்டைக்கு இடையில் உள்ளது ஒரு அடி காப்பு, அப்படி தான் கணக்கு பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் வேலையை மிச்சப்படுத்தலாம், அதாவது புதுசு வேலை மிச்சப்படுத்தலாம். கடையம் பகுதியில் இது நல்லாயிருக்கும். சொந்தக்காரங்க தான், சித்தப்பா வீடு ஒரு ஆள் வீடு, அவர் கொத்தனார், அவரே டிசைன் பண்ணி பண்ணியிருக்கார். அது ஒரு வேலை நடந்துச்சு. இதுக்கு மேலே கலரும் கொடுப்பாங்க, ரெட்டாக் ஷீட் கலர் கொடுக்கலாம், கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். கலர் நம்ம அதுக்கேற்றால கலர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கலாம். ரெட்டாக் ஷீட்டு நம்ம கலர் அடிப்பாங்களா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைன் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தர் கொடுப்பாங்க, ஆனால் இதுக்கு தேவையில்லை.